அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கோவில்கள் ரொம்ப நாளா பூஜை செய்யாமல் இருந்தாலோ அல்லது கோவில்கள் சிதலம் அடைந்து இருந்தாவோ அவங்க கொஞ்சம் சக்தி வாய்ந்த மாந்திரிகர் அல்லது கேலாஸ் இந்த பணிகரை கூட்டிட்டு வந்து கோவில்ல இன்னும் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு சோழி போட்டு பாப்பாங்க. அவங்க அப்படி பார்த்து ஆமாங்க இங்க தெய்வ சக்தி இருக்கு, இல்ல இங்க இல்ல, இல்ல தெய்வம் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு தகுந்த அவங்க வழிமுறைகள்லாம் பண்ணி இன்னும் தெய்வத்திற்கு அதிக சக்தி ஏத்தி கோவில பழைய நிலைக்கு கொண்டு வருவாங்க. கோவிலுக்கே இப்படின் போது நம்மளுடைய வீட்டுகளுக்கும் இதே போல சில அறிகுறிகள் இருக்கு. இதன் மூலமாக நம்ம வீட்டுல தெய்வ சக்தி இருக்கா, நம்மளோட குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. அவை என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது, நீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுல தொடர்ந்து நீங்க பூஜைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுலயும் நீங்க வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பிட்ட விரும்பின தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட நடமாட்டமோ அல்லது குலதெய்வத்தோட நடமாட்டமோ இருந்தா அந்த வீட்டுல மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரவே வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப சின்னதா லைட்டா தலைவலி இல்லாட்டி இந்த ஒரு நாள் காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இது போல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெய்வ அருள் இருக்கு, அந்த வீட்டில் நல்ல சக்தி இருக்கு, அவங்க குடும்பத்தை காத்துட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகளோ இல்லை அவங்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம், இனம் புரியாத ஒரு நடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி அந்த வீட்டில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அது உருவாக்கிட்டே இருக்கும். அவங்க மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கவலை வரும், ஏன் கவலையாக இருக்கிறேனே தெரியாமல் ஒரு டல்லாக இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி. மூன்றாவது, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத நேரத்தில் நீங்க அமைதியாக இருக்கிறப்ப உங்க வீட்டில் பூஜைகள் நல்ல நறுமணமிக்க வாசனைகள் வரும். இதை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து இந்த கருப்பராயர் இந்த ஓரியன்ட் தெய்வமாக இருப்பாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே இல்லாமல் இருக்கலாம் வீட்டிலும் கூட, ஆனால் எங்கிருந்தோ ரொம்ப மெல்லிய அளவில் இந்த சுருட்டோட ஸ்மெல் வரும். இதை நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விபூதியோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மனதில் ஏதாவது ஒரு கவலைகளோ இல்லை எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமலோ இல்லை இதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறப்பையோ இது போல ஸ்மெல் வந்து நமக்கு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய குலதெய்வம் நமக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் தான். அடுத்தது, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கெட்ட எண்ணங்களோட வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு நம்மளை பிடிக்காதவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாவே நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக காயம் பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்தவங்க வந்து மிகப்பெரிய ஆபத்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம், ஒரு கெட்ட எண்ணங்களாக கூட அவங்க வந்திருக்கலாம், ஆனால் அவங்களுடைய கெட்ட எண்ணங்களும் கூட நம்மளை பெரிதாக தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காயத்தோட அது விட ஆரம்பிக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன லெவலில் தாக்கும். அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை காத்து அதை சின்னதாக நமக்கு திருப்பி ஒரு இன்டிமேஷனாக காட்டும். நமக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம தெய்வம் பார்க்கும். இது போல அறிகுறிகள் வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு. உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமா இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வத்துக்கு ஏற்ற நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட பூஜை சரியா பண்ணிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது இந்த குலதெய்வத்தோட சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு அனுபவத்திலே உணர முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தெய்வம் வீட்டுக்கு வரதுக்கான வீடியோ நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பண்ண முதல் நாளே வித்தியாசம் தர மாதிரி வீடியோ, அதை பண்ணி பாருங்கள். பண்ண முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தெரியும், அதன் பிறகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சரியாக பயன்படுத்திகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.